சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேமா. இது வந்து தவறான செயல், பதில் சொல்லி ஆகணும். ஆமா சொல்லி ஆகணுமா? ஆமா டேய், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வழியில இருக்கேன், கொஞ்சமா கிளியர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாப்போம். ஓகே ரைட். உங்களுக்கான முதல் லவ் எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு? நீங்க வந்து இந்த பதிலுக்கெல்லாம் நீங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும், இல்லனா நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேமா. டேய், லவ் மீன்ஸ் எப்படி கேக்குற? டூ சைட் ஆர் சிங்கிள்? முரட்டு சிங்கிள், முரட்டு சிங்கிள். நான் முரட்டு சிங்கிள் தான் இப்ப, பிரச்சனை இல்ல. ஒன் சைட் லவ் கேக்குறியா, டபுள் சைட் லவ் கேக்குறியா? ரெண்டு தீவு ஏதாவது ஒன்னு இருக்கும், ரெண்டுமே இருக்கும் நினைக்கிறாதான் நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க. ரெண்டுத்துக்கும் நீங்க பதில் சொல்லி, நீங்க எல்லாம் வாயை கொடுத்து மாட்டிக்கிறீங்க. நீங்க எல்லாம் பதில் சொல்லி ஆகணும். எயிட் இயர்ஸ் டா, எயிட் இயர்ஸ். ஓகேவா? எயிட் இயர்ஸ் டபுள் சைடு. வேற லெவலு. என்னெல்லாம் என்னெல்லாம் ஒரு நாய் நரி கூட பாக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றேன் சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம அழகு முக்கியம் இல்லடா. இப்ப நம்ம ஒரு பொண்ணு லவ் பண்றோம்னா, அவளுக்கு வந்து புடிச்சிருந்தா போதும், அவளை இம்ப்ரெஸ் பண்றதுலதான் இருக்கு. அவ்வளவுதான், நம்ம பார்த்து லவ் பண்ணி என்ன வரப்போகுது? அதுவும் கரெக்ட் தான். சரி சரி, நம்ம புரியாத கண்டென்ட்டுக்குள்ள போய்க்கிருக்கோம். நம்ம வந்து கண்டென்ட்டை மாறி போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ள வந்து அந்த சீனை கட் பண்ணிக்கோ. நான் கட் பண்ணிடுறேன். எடிட்டிங் எடிட்டர் கட் பண்ணி. ஓகே ரைட். இப்போ வந்து உங்க ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பேர் ப்ரோ? அஞ்சு பேர். நானும் அப்பா அம்மா தங்கச்சி தம்பி. வேற லெவல் ப்ரோ. நீங்க எந்த ஊர் ப்ரோ? சென்னைடா. சென்னை. ஓகே, வேற லெவல். வந்தாரை வாழவிக்கும் ஊர். ரைட்டு ப்ரோ. நான் எந்த ஊர் தெரியுமா? தஞ்சாவூர் ப்ரோ. தவறான செயல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஓகே ரைட். இப்போ வந்து நீங்க வந்து சேனல் ஓபன் பண்ணது எப்போ ப்ரோ? எதனால அப்படி சொல்றீங்க? என்ன சேனல் நேம் வச்சிருந்தீங்க, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஏ, ஆக்சுவலா டிஜிபி பீஸ்ட்னு பார்த்தனா ஒரு இருக்கும்டா, ஒரு சீசன் ஒரு 13 14 நினைக்கிறேன். நான் அடிக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க ஓபன் பண்ணுங்க. அப்ப ஓபன் பண்ண அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரன் பண்ணேன். அப்புறமேட்டு என்ன ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு அந்த சேனலை கொடுத்துட்டேன். அப்புறமேட்டு ரீசெண்டா தான்
ரொம்ப போர் அடிச்சது, பசங்க எல்லாம் வந்து கேட்டாங்க டிஜி டெவலப்மெண்ட் சேனல் சும்மா தானே ப்ரோ இருக்கு, ஷேடி ப்ரோ ப்ரோ கிட்ட கேளுங்கனால உடனே கேட்டேன் எடுத்துக்கோடாங்க. கண்டிப்பா அது வந்து பெரிய மனசு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ அவங்க உண்மையிலுமே. எனக்கு எனக்கு எப்படி சொல்றது, மனசு ப்ரோ நினைக்கிறேன் லைவ்ல இருந்த மாதிரி இதுல இருந்தோம் தெரியல. எஜ்ஜாவும் கண்டால்ஃபு கேட்க சொன்னானுங்க, கேட்ட உடனே அப்ப அந்த லைவ் முடிச்சோடனே எனக்கு ஐடி பாஸ் வந்துச்சு, நீங்க வச்சுக்கோங்க ப்ரோ. வெறித்தனம் ப்ரோ, ஆனா பெரிய மனுஷங்க ப்ரோ அவங்கதான் ப்ரோ, லெஜெண்ட் லெஜெண்ட்னு நிரூபிக்கிறாங்க ப்ரோ, அவங்கதான் வெறித்தனம் உண்மையிலுமே. யாராலையுமே இந்த மாதிரி ஆக முடியாது ப்ரோ. ஒரு யூடியூப் சேனல் வச்சு சில பேர், நான் ஒன்னு சொல்றேன் ப்ரோ, ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தன் வச்சிருக்கானா, ஆனா வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது, மத்தவங்கள வாழ வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நினைக்க மாட்டோம், நம்ம எப்படி வளருது அதுதான் யோசிப்பாங்க. ஆனா வந்து எத்தனை யூடியூப் சேனல் இவங்க வளர்த்து விட்டுருக்காங்க ப்ரோ உண்மையிலுமே. பெரிய விஷயம் ப்ரோ, நிறைய பண்ணிருக்காங்க ப்ரோ, ப்ரோ பெரிய விஷயம் ப்ரோ, அதெல்லாம் உண்மையிலுமே வேற லெவல் விஷயம். ஆக்சுவலா அவங்க வந்து ப்ரோமோட் பண்றாங்களோ இல்லையோ, ப்ரோமோட் நிறைய பேர் பண்ணிருக்காங்க தான் இல்லன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து நிறைய ஐடியா சொல்லுவாரு, சரி கண்டிப்பா ப்ரோ, நிறைய பேருக்கு ஐடியா சொல்லிருக்காரு கண்டிப்பா ப்ரோ. என் சேனல்லே வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க, யுவர் வாய்ஸ் இஸ் குட், வேற லெவல், இன்னுமே வந்து இன்னும் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பா நினைச்சு கூட பாக்கல என் சேனல் எல்லாம் வச்சு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் நினைச்சு கூட பாக்கல. ஆனா பெரிய விஷயம் ப்ரோ உண்மையிலுமே, பெரித்தனம் பண்ணிட்டாங்க. ப்ரொமோஷனோட உன் வாய்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா, உன் வீடியோ செய்யறதுனா ஒரு வீடியோ நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உன் சேனல் வேற லெவல்ல போகும். ஏன்னா கமெண்ட்ரி அந்த லெவல், ஏன்னா ஜிபி ப்ரோலாம் பார்த்தோன்னு வச்சுக்கேன், வேற லெவல்ல கமெண்ட் பண்ணுவாரு. அதே மாதிரிதான் இருக்கு, செம்மையா இருக்கா. கண்டிப்பா தேங்க்யூ சோ மச் ப்ரோ. ப்ரோ என்ன போய் லெஜண்டோட கம்பேர் பண்றீங்களே, அவர்லாம் வந்து வேற லெவலு, பேசிக்கொண்டே இருக்கிறார், வேற லெவல் தான், வேற லெவலு. அவர்லாம் கண்டிப்பா வந்து இது இருக்க வேண்டிய இடமே கிடையாது ப்ரோ, அவர்லாம் வேற லெவல், எங்கேயோ பிறந்திருக்க வேண்டியவர். தப்பா நம்ம தமிழ்நாட்டுல பிறந்துட்டாரு கண்டிப்பா ப்ரோ, எல்லா சீசனுமா? என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமாடா 9 சீசன் தான்டா ஆகுது ப்ரோ. நான்லாம் இப்ப கிராண்ட் மாஸ்டருக்கு பிறந்த குழந்தை ப்ரோ, இப்பதான் பிறந்திருக்கேன், கிராண்ட் மாஸ்டர் இப்பதான் அடிக்கிறேன். ஏய் இது நீ இப்பதான் அடிச்சிருக்கனா, இதுக்கு அடுத்து கண்டினியூவா அடிப்பேன், இன்னும் நிறைய பேர் அடிக்க வைப்பேன், அவ்வளவுதான். கண்டிப்பா தேங்க்யூ சோ மச் ப்ரோ, உங்களோட ஒரு வார்த்தை எனக்கு வந்து இன்னும் வந்து வெறியறது, முறுக்கேறது, நெருப்பு கொளுத்துது விட்டு எரியுது ப்ரோ, ஏதோ ஒன்று பண்ணுது உள்ளுக்குள்ளலாம். கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ நீங்கள் வந்து எவ்வளவோ கேம்ஸ் இருக்கு பிளே ஸ்டோர்ஸில், ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரை வந்து ஏற்றணும் அப்படின்னு நினச்சது எப்போ ப்ரோ? யார் உங்களுக்கு இதுக்கு வந்து தூண்டு வளர்ந்தது? ஆக்சுவலாக பார்த்தோன்னா நான் ஸ்டார்டிங் மினிமம் தாண்டா விளையாடுவேன். ஓகே ஓகே. அப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே. என்ன பண்ணனா, சும்மா நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறதால என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சொன்னான், இந்த கேம் ஏன் டெய்லி மூவிஸ்லாம் பார்த்துட்டு வேஸ்டா, கேம் விளையாடுன்னு சொல்லிட்டு டைம் பாஸ் ஆகும்னு சொன்னான். அப்போ தான் விளையாட ஆரம்பித்தேன். வெறித்தனம் ப்ரோ. அப்பெல்லாம் கொஞ்சம் கிராபிக்ஸ் ரொம்ப மொக்கையா இருக்கும் ப்ரோ, அப்பையில இருந்தே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த கேமை ப்ரோ? அப்ப எப்படி சொல்றது, என் போன்ல அதுதான் விளையாட முடியும். ஓ ஓகே 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 ப்ரோ. நீங்க மொத்தமா நீங்க வந்து எத்தனை மொபைல் ப்ரோ இது வரைக்கும் உங்க வாழ்நாளில் வாங்கியிருக்கிறது? ஓகே கைஸ், இதோட பார்ட் டூ வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரும், வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட ஜாலியாக பேசியிருக்காரு, நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக வேற லெவலில் பேச போறாரு. அதோட இன்டர்வியூ பார்ட் டூ வீடியோ வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு, நாளைக்கு வந்து உங்களுக்காக வந்து நான் போட போறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராண்ட் மாஸ்டர் புஷிங்கில் இருந்தப்போ நாங்கள் வந்து எடுத்த இன்டர்வியூ இது, அதை வந்து நான் இப்போ தான் டைம் கிடச்சிருக்குது எடிட் பண்ணும்போது. ஓகே கைஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவருக்கும் போயிட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் சேனல் வந்து என்ன சேனல் நேம் மறக்காமல் நான் இன்னொருவாடி சொல்லிடுறேன், டிஜிபி பீஸ்ட் சேனல் கைஸ், மறக்காமல் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு வேற லெவல் பிளேயர் உங்களுக்கே தெரியும், மறக்காம போய் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்லேருந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பேரை போட்டு நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும், நம்ம சேனல்லேருந்து இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பெருமையா இருக்கும் எனக்கும். ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நாளைக்கு வந்து பார்ட் டூ வரும், மறக்காதீங்க, டைமோட வரும், வேற லெவலில் இருக்கும். ஏன்னா ரெண்டு நாளா கண்டென்ட் வந்து மாத்தி மாத்தி டைம் வந்து கீப் அப் பண்ணாமல் போட்டுருக்கேன், என்ன நினைச்சிட்டு இருக்கேன் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு கேடா அப்படின்னு நீங்க கேட்கலாம், யாரும் தப்பா எடுத்துக்கிறாதியா, மன்னிச்சுருங்க. நாளைக்கு வந்து டைமிங்கோட வேற லெவலில் வந்து நாளிலேருந்து டைமிங்கோட போகலாம். ஓகே கைஸ் பாய், நம்ம வந்து இத்தரோன் வீடியோ வந்து முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே பாய் பாய் பாய்.